நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையினருக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். காவல்துறை அவர்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக அவங்க நீண்ட நாள் கோரிக்கையான பெண் காவலர்களுக்கு 6 மணி நேர வேலையும் ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேர வேலையும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் செயல்படுத்தப்படும் நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையான செயற்பாட்டு வரைவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல் மக்களுக்கான சேவையை பற்றி செயற்பாட்டு வரைவில் ரொம்பவே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த குறிப்பு வந்துட்டு முதல்ல வந்துட்டு தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களோட மேற்கோளிலிருந்து தொடங்குது. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை அப்படின்னு தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் சொன்ன அந்த மேற்கோளை சுட்டிக்காட்டி இந்த செயற்பாட்டு வரைவையோட தொடக்கம் ஆரம்பமாகுது. காவலர்களின் சீர்கேடு காவல்துறை அரசியல்வாதிகளின் ஏவல் துறையாக இருக்குது. இந்த நிலை உடனடியாக மாற்றி அமைக்கப்படும் நாம் தமிழரோட ஆட்சியில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேர்மையாக பணியாற்றவங்களுக்கு பதவி உயர்வு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை கம்பீரமும் நம்பிக்கையும் உள்ளதாக மாற்றப்படும் நாம் தமிழர் ஆட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காவலர்கள் பற்றாக்குறையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 222 பேருக்கு ஒரு காவலர் இருக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மன்றம் வரையறுத்து கூறியுள்ளது. ஆனால் தமிழகத்தில் 632 நபருக்கு ஒரு காவலர் என்ற வண்ணம் தான் இருக்கிறாங்க. நாம் தமிழர் அரசு 200 பேருக்கு ஒரு காவலருங்கிற விகிதத்தில் அதிகமான காவலர்களை பணிய மறுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அவசியத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. டெல்லியில் தலா 83,000 காவலர்கள் இருக்கிறாங்க. மும்பையில் 45,000 காவலர்கள் பணியில் இருக்கிறாங்க. கல்கத்தாவில் 23,000 காவலர்கள் பணியில் இருக்கிறாங்க. ஆனால் சென்னையில் 14,000 காவலர்கள் மட்டும்தான் பணியில் இருக்கிறாங்க. மற்ற மாநில தலைநகரங்களை ஒப்பிடும்போது சென்னையில் குறைவான காவலர்களே பணியில் இருக்கிறாங்க. மாநில தலைநகரத்தின் சட்டம் ஒழுங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு அதிகமான கூடுதல் ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவாங்க நாம் தமிழரோட ஆட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 632 பேருக்கு ஒரு காவலர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் விஜிபி விஐபின்னு சொல்லுவோம் இல்லையா, அரசியல் முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் ஒரு அரசியல் விஐபிக்கு 3 காவலருங்கிற விகிதத்தில் இருக்கிறாங்க. இந்த அவலத்தை நாம் தமிழர் அரசு முற்றிலும் மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை என்பது மக்களுக்கான சேவை, அவர்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழரோட ஆட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாம் தமிழரோட ஆட்சியில் ஒரு காவல் அதிகாரிக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுரை, வீச்சு விளக்கு, முகப்புடை காண்பதிவு, மின் தாக்கி, காவல் தொடர்பக கருவி, மிளகு நீர் தூவி, கை விளக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு உபகரணங்களாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் ஊழல் தடுக்கப்படும், விருப்பு வெறுப்புகளற்ற விசாரணை, முறையற்ற சித்திரவதை விசாரணை முறைகளை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விசாரணை எப்பயுமே விருப்பு வெறுப்பற்ற விசாரணையாக தான் இருக்கும் நாம் தமிழர் ஆட்சியில். முறையற்ற சித்திரவதை செஞ்சு விசாரணை பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அதுக்கான பேச்சுக்கே இடமில்லைங்கிற மாதிரி முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து அவங்க இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு வர விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம செய்தித்தாள்களில் கூட படிக்கிறோம். அதிக பணிச்சுமை, இது காரணமாக சில காவல்துறை அதிகாரிகள் கூட தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தீர்வாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் காவல் நிலையத்தில் காவல் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமையை பற்றி முதல்ல அவங்க இதில் சொல்லியிருக்கிறாங்க. காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிற்கு என்று இருக்கும் காவலர்கள் தான் குற்றங்களை தடுக்க வேண்டும், நடந்த குற்றங்களுக்கு விசாரணையை நடத்த வேண்டும் அப்படிங்கிற நிலைமை இப்போ இருக்கு. அவங்க தான் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்துக்கணும், குற்றங்களை தடுக்கவும் செய்யணும், குற்றங்களுக்கான விசாரணையும் நடத்தணும், இங்கே எல்லா வேலையும் அவங்க ஒரு ஆளே பண்ணணும், புலனாய்வு தேவை என்றால் அதையே இவங்களே செய்யணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இது அதிக பணிச்சுமையை அவங்களுக்கு ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வேலைகளுக்கு இடையில் இருக்கும் இந்த காவலர்களே தான் அரசு மற்றும் தனியார் பொது நிகழ்ச்சிகளுக்கான பாதுகாப்புக்கும் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ பணிச்சுமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு அவங்க கொண்டு வர ஒரு மாற்றம் என்னென்னா, நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால்
அதை வர பட்சத்தில் பாதுகாப்பு பொது நிகழ்ச்சிகளுக்கான காவல் பிரிவை தனியாக அமைக்கும். ஒரு பிரிவு வந்துட்டு இந்த மாதிரி பொது நிகழ்ச்சி பாதுகாப்புக்கான தனி பிரிவாக இருக்கும், அவங்களுக்கு அது மட்டும்தான் வேலை, அது தனியாக இயங்க வேண்டும். குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கான காவல் பிரிவை தனியமைப்பாக இருக்கும். ஸோ ரெண்டு பிரிவாக பிரித்து பொது விஷயங்களுக்கு பொது நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்குறது ஒரு பிரிவாகவும், குற்றத்தடுப்பு பிரிவு உண்ணாமும் அவங்க மாற்றி பண்ணுவாங்க. இது மூலமாக வந்துட்டு பணிச்சுமை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காவலர்களோட பணிச்சுமையை குறைக்கிறதுக்காக நாம் தமிழர் அரசு இந்த மாற்றத்தை கொண்டு வரும்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் காவலர்களுக்கு 6 மணி நேர வேலை தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அரசு ஊழியர்களைப் போல காவலர்களுக்கும் 8 மணி நேர வேலை கட்டாயமாக்கப்படும். அதுலேயும் பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் வேலை பார்த்தாதே போதும் அப்படிங்கிறது சட்டமாக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலான காவலர்களை நியமித்து வெற்றிடம் நிரப்பப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் சுமார் 25,000 பெண் காவலர்கள் புதிய வேலைவாய்ப்பு பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. காவலர்களோட பணிச்சுமையும் குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊதிய உயர்வை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. காவலர்களுக்கு மத்திய காவல் படையில் இருப்பவர்களுக்கு இணையாக மாநில காவல் பணியில் உள்ளவர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டு வசதிகள் உட்பட மற்ற நலத்திட்டங்கள் அனைத்தும் மத்திய காவல்படை ஊழியர்களுக்கு இணையாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படை வசதிகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. காவலர்களுக்கான பழைய குடியிருப்புகள் அனைத்துமே மறுசீரமைப்பு பண்ணப்பட்டு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவைகளை கருதி புதிய குடியிருப்புகளும் மாவட்டந்தோறும் உருவாக்கி தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த குடியிருப்பு பகுதிகளில் வணிக வளாகங்கள், விளையாட்டு திடல்கள், உடற்பயிற்சி கூடம், மருந்து கடைகள் அனைத்துமே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காவலர்கள் தங்கள் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவலர்களோட உடைகளில் சில மாற்றங்களை நாம் தமிழர் கட்சி செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கலவர இடங்களுக்கு தடுப்பு காவல் படையின் தனிப்பிரிவு சென்று குற்றங்களை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சில விஷயங்கள் இதில் வந்துட்டு எழுத்து சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. இடமாற்றம் பதவி உயர்வு அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, துறை சார்ந்த பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்கள் வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படும். நேர்மையான பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் முன்னுரிமை அளிக்கப்படும். துறை சார்ந்த புகார்கள் உடனுக்குடன் விசாரித்து முடிக்கப்படும். காலதாமதம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி காவலர்களின் குடியிருப்புகளிலேயே ஆரம்ப சுகாதார மருத்துவமனை ஒன்று அமைக்கப்படும். தவிர இராணுவத்தினருக்கு தனி மருத்துவமனை இருப்பதை போன்று காவல்துறையினருக்கும் தனி மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும். இந்த மருத்துவமனைகளில் அனைத்து வகை உயர் சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சைகளும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கு இணைவா காவல்துறையினருக்கும் அந்த மருத்துவமனைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனித்தனி பிரிவு ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்குக்கு தனியாக, குற்றங்களை தடுக்கிறதுக்கு தனியாக, பொது விஷயங்களுக்கு பாதுகாப்புக்கு போகிறதுக்கு தனியாக உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பிரிவில் உள்ளவர்களே குற்ற வழக்கு புலன் விசாரணைகளிலும் இறங்குவார்கள். இல்லை, அவங்க என்ன இதில் சொல்லியிருக்கிறாங்கிறத நான் அப்படியே வாசிக்கிறேன். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பிரிவில் உள்ளவர்களே குற்ற வழக்கு புலன் விசாரணைகளிலும் இறங்குகிறார்கள். இது தற்போது இருக்கக்கூடிய நிலைமை. இந்த முறையை நாம் தமிழர் அரசு மாற்றும். அனைத்து வித நிகழ்ச்சிகளுக்குமான பாதுகாப்பை அளிக்கும் பிரிவு தனியாகவும், வழக்குகளுக்கு புலன் விசாரணை செய்யும் பிரிவு தனியாகவும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் பணிச்சுமை குறையும், விரைவான புலன் விசாரணைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக குற்றத்தடுப்பு பிரிவு ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ், குற்றங்கள் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட குற்றங்களே நடக்காமல் தடுக்க வேண்டும் என்பதே நாம் தமிழர் அரசின் நோக்கம். அதற்காக வேண்டி 50,000 புதிய காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். இவர்களுக்கு உடல் தகுதி சீருடை ஏதும் கிடையாது. அறிவுத்திறன் மட்டுமே கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவர்கள் செலக்ட் பண்ணப்படுவார்கள் போட்டிருக்கிறாங்க. மக்களோடு மக்களாக அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த குற்றத்தடுப்பு பிரிவு ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து மக்களோட மக்களாக இருப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. 50,000 புதிய காவலர்களுக்கு சர்வதேச தரத்தில் உளவு பயிற்சி அளிக்கப்படும். இந்த ஊழியர்கள் மக்களோடு மக்களாக ஊடுருவி இருப்பார்கள். எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை அறிந்து தகவலை கொடுப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தடுப்பு காவல் படை அப்படிங்கிற ஒரு தலைப்புல அடுத்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. உடனே அந்த இடங்களுக்கு தடுப்பு காவல் படை, அதாவது தடுப்பு காவல் படை வந்து அந்த
அவங்க கொடுக்கப்பட்ட அந்த உளவின் அடிப்படையில் அந்த இடத்துல தடுப்பு காவல் படை போய் தனிப்பிரிவு சென்று குற்றங்களை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இரு பிரிவினருக்கு இடையே சிக்கல் எழுந்திருக்கிறது, அதனால் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற தகவல் மக்கள் மத்தியில் இருந்தே கிடைத்துவிடும். அதாவது அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய குற்ற தடுப்பு பிரிவு ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ் மக்களோட மக்களாக இருக்கிறதுனால அவங்க மூலமாக நமக்கு க்ளூ கிடைச்சோன்னே தடுப்பு காவல் படையினர் அங்கே போய் அந்த நடக்கக்கூடிய குற்றத்தை முன்னாடியே தடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காவலர்கள் வந்துட்டு எப்பயுமே குற்றம் நடந்ததுக்கப்புறம் இல்லை, நடக்கிறத தடுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத கருத்தாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதன் பேரில் தான் உடனடி தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்படும், இது அனைத்து வித குற்றங்களுக்கும் பொருந்தும், இந்த உளவாளிகள் பற்றிய தகவல்கள் அனைத்தும் கமுக்கமாகவே வைத்திருக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நண்பன் அப்படிங்கிற விஷயத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காவல்துறை உங்கள் நண்பன், ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள காவலர்கள் அந்த பகுதி மக்களுடன் மாதந்தோறும் கலந்துரையாடலை நடத்த வேண்டும், உள்ளூர் பிரதிநிதிகளும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி கலந்துரையாடும் போது அப்பகுதியில் நடக்க உள்ள குற்றங்கள் பற்றிய தகவலும் உடனுக்குடன் கிடைத்துவிடும், காவல்துறை மக்களுக்கு நண்பனாகவும் மாறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த பேஜில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு புகைப்படம் இருக்குது. இந்த புகைப்படத்தில் வந்து நீல நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கான சீருடைகள் காட்டப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காவலர்களின் ஆடையில் புதிய சிறிய வகை கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும், பணி நேரத்தின் போது அவரது செயல்பாடு விசாரணை முறை அனைத்தும் கணினியில் கண்காணிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டேஷனும் சிசிடிவி கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. போக்குவரத்து காவலர், சாலையில் கண்காணிப்பு கருவி, அதை பற்றின விஷயங்கள்லாம் இங்கே புகைப்படமாக மாதிரி புகைப்படமாக காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சீருடையிலையும் மாற்றம் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இன்று இருக்கும் காக்கி வண்ணத்திலான சீருடைகள் மாற்றம் கொண்டு வரப்படும், புதிய நீல வண்ணத்திலான சீருடைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடை என்பது உளவியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதுனால அதற்கேற்பவே சீருடையில மாற்றம் கொண்டு வரப்பட இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொந்த மக்களை பாதுகாக்கத்தான் காவல்துறையை தவிர சொந்த மக்கள் மீது எப்போதும் தடியடி நடத்தவே கூடாது அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி ரொம்பவே உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. துறை சார்ந்த பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள் வெளிப்படைத்தன்மையோடு தான் இடமாற்றங்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கணினி கண்காணிப்பில் உளவுத்துறை பணிகளை தவிர்த்து மற்ற அனைத்தும் வெளிப்படையாக இயங்கும், ஒவ்வொன்றும் ஆவணப்படுத்தப்படும், காவல் நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும், காவலர்களுக்கு நவீன சிறிய ரக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட சீருடை தான் வழங்கப்படும், பணி நேரத்தின் போது அவரது செயல்பாடு விசாரணை முறை அனைத்தும் கணினியில் பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி காலக்கெடுங்கிற தலைப்பில் பாதிப்பிற்குள்ளாகும் பொதுமக்கள் மனு கொடுப்பதும் அதன் மீதான விசாரணைகளும் முடிவுகளும் முறைப்படி ஆவணப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதிலும் ஒளிவு மறைவு இருக்காது, இதன் மூலம் அப்பாவிகள் மீது பொய் வழக்குகள் பதிவு செஞ்சு முற்றாக பதிவு செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் முற்றாக தடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு புகார் மனு மீதும் குறிப்பிட்ட நாள்களுக்குள்ள தீர்வு கிடைக்க காலக்கெடு வரையறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனி பயிற்சிங்கிற தலைப்பில் பணியமர்வுக்கு பின்பு அவர்களுக்கு மேலும் தேவையான பயிற்சிகள் வழங்கப்படுறதில்ல. ஒரு போலீஸ்க்கு வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு செலக்ட் ஆகிற வரைக்கும் தான், செலக்ட் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு பயிற்சியும் வழங்கப்படுறதில்ல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்கிறவங்க. ஆசிரியர்களுக்கு எப்படியெல்லாம் புதிய வகையில் பாடங்களை போதிக்க வேண்டும் என்று வகுப்புகள் மாதந்தோறும் நடத்தப்படுதோ அதே மாதிரி காவல்துறையினருக்கும் புதிய பயிற்சி வகுப்புகளுக்கான மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பயிற்சியில் உலகளவில் ஏற்பட்டுள்ள புதிய புலனாய்வு விசாரணை போக்குகள் அனைத்தும் பயிற்றுவிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் காவலர்களின் மகப்பேறு உள்ளிட்ட அனைத்து வகை உயர் மருத்துவமும் காவல்துறையினருக்கான தனி மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கென்று தனி பிரிவு உருவாக்கப்படும், மகப்பேறு காலத்திற்கு முன்பாக 3 மாதமும் மகப்பேற்றுக்கு பின்பாக 6 மாதமும் விடுப்பு, மொத்தம் 9 மாதங்கள் மகப்பேறுக்காக பெண் காவலர்களுக்கு விடுப்பு வழங்கப்படும்னு போட்டிருக்கிறாங்க. பெண் காவலர்களின் பணியில் அவர்களுக்கு ஏற்படும் சிக்கலில் தனி கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேலதிகாரிகளால் ஏற்படுத்தப்படும் தேவையற்ற மன அழுத்தங்கள்,
பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்ட அனைத்து புகார்களின் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கான பாதுகாப்பான சூழ்நிலையை நாம் தமிழர் அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளோட செயல்பாடுல அரசியல் தலையீடு துளி கூட இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல்வாதிகளின் விருப்பத்திற்கு காவல்துறை அதிகாரிகளை பணிமாற்றம் செய்வதும், காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு கீழான ஊழியர்களை முறையற்று பணிமாற்றம் செய்வதும் நாம் தமிழர் அரசில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பணியிடத்தில் குறைந்தது 3 ஆண்டுகள் வேலை செய்வார்கள். தேவையற்ற இடமாற்றம் இருக்கவே இருக்காது. அரசியல் தலையீடு இன்றி மிக சுதந்திரமாக காவல்துறை அதிகாரிகள் பணியாற்றக்கூடிய சூழ்நிலையை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நவீன உள்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. காவலர்களின் பணியிடத்தில் உள்ள கட்டமைப்புகள் அனைத்தும் நவீன தரத்திற்கு உயர்த்தப்படும். ஊர்திகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், தடவியலுக்கான நவீன கருவிகள் உள்ளிட்ட அனைத்துமே சர்வதேச தரத்திற்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய 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 விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது காவல்துறையை எப்படி கட்டமைப்போன்னு இவ்வளவு திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கைகள்ங்கிற தலைப்புல பழிவாங்கும் முறையில நடந்துக்கிறது, மக்களுக்கு விரோதமா நடந்துக்கிறது, போதிய சாட்சி இல்லாம பொய் விளக்கு போடுறது, இந்த மாதிரி விசாரணைங்கிற பேர்ல சித்திரவதை பண்றது, லஞ்சம் ஊழல் ஆகிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிக்குனா காவல்துறையினர் மீது குற்றம் சுமத்தப்பட்டா சுமத்தப்பட்ட உடன் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்படுவார். இந்த மாதிரி குற்றம் சுமத்தப்பட்டுட்டாலே உடனே இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டு விடுவர் அந்த காவல்துறை அதிகாரி. ஆனா அந்த பணி நீக்க செய்யப்பட்ட அந்த இக்காலகட்டங்கள்ல அவர்களுக்கு ஊதியமும் மறுக்கப்படும். விசாரணையில இவங்க இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் செய்தது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் நிரந்தர பணி நீக்கமும் செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நடவடிக்கைகள் மிக கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக வந்துட்டு குற்றங்களில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு என்று தனியாக மனச்சீர்திருத்த மையம் என்று தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி இடை நீக்கத்திற்கு உள்ளாகும் காவல்துறையினர் அந்த ஒரு மாத காலமும் மனச்சீர்திருத்த வகுப்பில் தினமும் சென்று கலந்து கொள்ள வேண்டும். பயிற்சி பெற்றுக்கொண்டதற்கான சான்றுகளை கொண்டு வந்தால்தான் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது முறையாக குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி விசாரணைகள் அது நிரூபிக்கப்பட்டால் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எந்த அரசு சலுகைகளும் உரிமைகளும் வழங்கப்படாது, தடுத்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால குற்றம் செய்யக்கூடிய காவலர்கள் ரொம்ப கடுமையான முறையில தண்டிக்கப்படுவாங்கிறது தான் இதை காட்டுது நாம் தமிழர்களோட ஆட்சியில. குற்றவாளிகளை கண்டுபிடித்தாக வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல குற்ற வழக்குகளில் அரசு தலையீடு சுத்தமாக இருக்காது, சுதந்திரமான விசாரணையை நடத்தலாம், ஆனால் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்ட பெற்றவர்கள் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டால் வழக்கை அத்தோடு முடித்து கொள்ளக்கூடாது. உண்மையான குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு அரசு சரியான இழப்பீட்டை வழங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இழப்பீட்டில் பாதி தொகை வழக்கை நடத்திய விசாரணை அதிகாரியின் சம்பளத்திலிருந்தே பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர் பதவி தமிழக காவல்துறையில் பணிபுரியும் இந்திய காவல் பணி ஐபிஎஸ் அதிகாரிகளில் வேற்று மாநில அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அவர்கள் தமிழர்களின் சமூக பண்பாடு, அதாவது தமிழக காவல்துறை படியில வேறு மாநிலத்திலிருந்து வரவங்களும் அந்த பணியில இருக்கிறாங்க ஐபிஎஸ் அதிகாரிகள். ஆனா அவங்களுக்கு அவங்க வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கு காரணத்தால அவங்களுக்கு தமிழர்களோட சமூக பண்பாட்டு பழக்க வழக்கங்களை பத்தி தெரியாது. அவர்களின் அரசியல் மற்றும் உளவியல் தன்மைகளை பத்தி தெரியாது. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாகவும் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எனவே தமிழ் மொழி அதிகாரிகள் மட்டுமே அரசின் முக்கிய உச்ச பதவிகளில் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம் காவல்துறை அதிகாரிகளுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.